பறக்கும் பாம்பு ஒன்று கோவையில் பிடிப்பட்டிருக்கு கோவை மாவட்டம் காளம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவர் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னப்போ பாம்பு ஒன்று மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு பறந்திருக்கு இது பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் வன உயிர் ஆர்வலர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வன ஆர்வலர்கள் வந்து பார்த்த போது தெரிஞ்சது அது மரங்களுக்கு மரம் தாவும் ஸ்ரீலங்கன் ஃப்ளையிங் ஸ்னேக் அப்படின்னு சொல்லப்படுற பறக்கும் பாம்பு இந்த பாம்பு சுமார் இரண்டு அடி நீளத்தில் மரப்பட்டை நிறத்தில் பச்சை நிறம் கலந்த செதில்களோட தலையில் கருப்பு மஞ்சள் நிறத்தோடு இருந்தது இது வன ஆர்வலர்கள் சொல்லும்போது இந்த வகை பாம்புகளுக்கு விஷம் அதிகமாக இருக்காது இந்த பாம்புகள் தன்னுடைய விழா எலும்புகளால் அடிப்பகுதி தசைகளை விரித்து தலைகீழாக கீழாக காற்றில் உந்தி மரத்துக்கு மரம் தாவிக்கூடியது பறக்கும் பாம்பே அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமானவங்க வந்து ஆச்சரியத்துடன் பார்த்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாம்பு பத்திரமா தமிழக கேரளா வனப்பகுதியில் விடப்பட்டிருக்கு